pasar. A la diga. A la diga. Por el double click, sir. All right. அடுத்தது வந்து முதலியார் பேட்டை போட்டிருக்கோம், அப்புறம் வந்து இன்னொரு லாஸ் பேட்டை போட்டிருக்கோம். காரைக்கால் காரைக்கால் இல்லை சார், முதலியார் பேட்டை. நம்முடைய புதுச்சேரி சுகாதாரத்துறையின் கீழ் இயங்குகின்ற அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சமுதாய நலவழி மையங்களிலும் சிசிடிவி கேமரா 4 பொருத்தப்பட்டுள்ளது. இது நம்முடைய இயக்குனர் அலுவலகத்தோடு இணைக்கப்பட்டு அனைத்தையும் கண்காணிக்கின்ற நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 27 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதுச்சேரியில் உள்ளன. புதுச்சேரியில் ஒரு சிறந்த மருத்துவ வசதி புதுச்சேரி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது அரசினுடைய எண்ணமாகும். மத்திய உள்துறை அமைச்சரும் மாண்பு மத்திய உள்துறை அன்றைக்கி அந்த கூட்டத்திலே சொல்லியிருக்கேனே, அப்படி தான் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு கூடுதல் நிதி வேணும், எங்களுடைய முக்கியமான கோரிக்கையை மாநில அந்தஸ்து வேணும்ன்றத நான் அங்கேயே வலியுறுத்தியிருக்கேன். நான் தான் முதலே சொல்ல, கடவுள் புண்ணியத்தில் ஆண்டுடைய அருளால் நம்மளுடைய புதுச்சேரியில் கொரோனா இல்லை ஜீரோ, அது நம்ம புண்ணியம். மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, கொடுத்துருக்காங்க. நம்ம தான் சொல்கிறேன்ல, நமக்கு இப்போ இல்லை தேவைன்னா அத்தனை, அதாவது கொரோனா வரும்பொழுது அதை எதிர்கொள்கின்ற நிலையில் சுகாதாரத்துறை தேவையான அத்தனை வசதியும் செய்து வச்சுருக்கு. தடுப்பூசி தடுப்பூசி போடுறதுலையும் சரி, நம்ம மருத்துவமனையில் உள்ள படுக்க வசதிகளும் சரி, ஆக்சிஜன் கொடுக்கணும் சரி, தேவையான மருந்துகள் அத்தனையும் வந்து இருக்குது. அதாவது எப்பொழுதுமே ஒரு கூட்டான ஒரு நிலையில் எல்லா நடவடிக்கை இருந்தால் தான் நல்லாயிருக்கும், வளர்ச்சி இருக்க முடியும். முதலமைச்சரும் சரி, அமைச்சர்களும் சரி, நம்முடைய மாநில துணைநிலை ஆளுநர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல நிலையில் செயல்படும் பொழுது தான் நம்முடைய எதிர்பார்க்கின்ற வளர்ச்சி புதுச்சேரிக்கு கிடைக்க முடியும். அதில் வந்து எந்த வித தவறும் இல்லையா? வந்து ஒரு ஆண்டு தான் இப்போ நாங்கள் நிறைவு பெற போகுது, ஒரு ஆண்டு வரப்போகுது. இன்னும் எங்களுக்கு இன்னும் 4 ஆண்டுகள் மீதி இருக்குது, 5 ஆண்டு ஆட்சி. இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம், வேலை கொடுக்கறதுல இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து இப்போ வந்து எல்டிசி யுடிசி வந்து தேர் நடத்த போகிறோம். அடுத்து சுருக்கெழுத்தாளர் அந்த வந்து ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட் வந்து இப்போ எடுக்க போகிறோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நிறைய எடுத்துருக்கோம், சுகாதாரத்துறை மருத்துவரெலாம் எடுத்துகிட்ருக்கோம், சிவிலியர்லாம் எடுத்துகிட்ருக்கோம், இன்னும் எடுக்க போகிறோம். நீங்கள் ஒரு ஆண்டுலே 10,000 பேர் எப்படி நாங்கள் நிரப்ப முடியும், எப்படி செய்ய முடியும்? நானும் படிப்படியாக அந்த காலி பணியில் நிரப்பிட்டு வரேன்னு சொல்கிறோம். முதல்வர் செயல்படாமல் இருந்தால் இந்த அப்போ சொன்ன அத்தனை நிறைவேறிருக்குமா நிறைவேற்றப்பட்டிருக்குமா? இவ்வளவு சொன்னல, கடந்த ஆட்சி எதையும் செய்ய முடியலல்ல, ஓராண்டுலாம் செஞ்சுருக்கேன்ல. எங்கள் அரசு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்டிஆர் கவர்மெண்ட் வந்து செய்திருக்கேன்ல, அப்புறம் எப்படி செயல்படாமல் இருந்தாலும் செய்ய முடியுமா? சார், இவங்க மத்திய அரசினுடைய உதவியோடு எங்களுடைய அரசு அறிவித்ததே அத்தனை திட்டங்களையும் செயலாற்றி வருகின்றது. இன்னும் புதுச்சேரி வளர்ச்சிக்குரிய அத்தனை
திட்டங்களை செயல்படுத்தும். புதுச்சேரியை நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்த மாதிரி பெஸ்ட்டு புதுச்சேரி அப்படின்னு சொல்ல நிலையில் புதுச்சேரியை மாற்றுவதற்குரிய அத்தனை நடவடிக்கையும் எங்களுடைய அரசு எடுக்கும், அது எந்தவித சந்தேகமும் இல்லை.